பர்தி மேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். கர்த்தர் சொன்ன ஒரு காரியத்தை என்ன சொன்னார்? உபாகமம் 24:9 இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தி வரும்போது அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். ஆனால் ஒரு பெண்ணை குறித்து ஞாபகமாக சொல்கிறாரு, எகிப்தில் நீங்கள் வழியில் வரும்போது கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை நினைத்து கொள்ளுங்கள். எனக்கு கண்பானுலே நினைக்க வேண்டிய காரியங்கள் உண்டு, நினைக்கக்கூடாத காரியங்களோடும் மறக்க வேண்டிய காரியங்களோடும் மறக்கக்கூடாத காரியங்களும் நிச்சயமாக உண்டு. நினைக்க வேண்டியதை கட்டாயம் என்ன செய்யணும்? நினைக்கணும். எனக்கு கண்பானுலே நன்றிய மறந்துடவே கூடாது. ஏன்னா வேதத்தில் பாருங்க, நன்றியை மறந்த மனுஷன்னா நாபாலை குறித்து தான் 1 சாமுவேல் நீங்கள் வாசிக்கலாம். நன்றியை மறந்தவன், ஒரு காலத்தில் தாவீது வேலைக்காரங்களாம் அவங்களுக்கு செய்த காரியத்தை மறந்து ஒரு சாப்பாட்டில் நான் யாரு, ஈசாயின் மகன் யாரு அப்படின்னு சொன்னவன். நன்றி என்பது மனிதனுக்குள்ள இருக்க வேண்டிய ஒன்று. ஏதோ இன்னைக்கு கீழே விழுந்துனா ஒருத்தர் எடுத்து கொடுத்தா தேங்க்ஸ் அப்படிங்கிறவன் அது இல்லை, காலில் தட்டிச்சுன்னா ஐயோ சாரி அப்படிங்கிறவன் அப்படி இல்லை. ஆண்டவர் செய்த நன்மைகளை என்ன செய்யணும்? சொல்லி சொல்லி துதிக்கணும். ஏன்னா அவர் என்ன செய்தார்? எல்லாரும் உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க, கையில் எடுத்துக்கொண்டு இந்த மிரியாம் என்ன செய்தாளாம் அதே யாத்திராகமம் 15 திரும்ப 20 உங்கள் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுமா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாம் பாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாம் பாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் கடந்த நாட்கள் ஐயா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லு ராஜா, நாபாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாபாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நில்ந்தீர் நன்றி ராஜா, தனிமையிலே துணை நில்ந்தீர் நன்றி ராஜா, தாயை போல தேற்றினீரே நன்றி ராஜா, தாயை போல தேற்றினீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறாபாலு துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீர் ஐயா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய்
பார்த்தையன்ற மன்னாவை தந்தீரையா, பார்த்தையன்ற மன்னாவை தந்தீரையா, தந்தி என்று சொல்லுகிறோம் சொல்லுகிறோம் ஆமா நாவாலி துதிக்கிறோம் நாதா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நல்லா எடுத்துருப்பீங்க. யாத்திராகமம் 15:20. ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும், மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டாள், தன் கையிலே தம்புருவை எடுத்துக்கொண்டாள், சகல ஸ்திரீகளும் தம்புருகளோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். நன்றி உள்ளவள். ஏன் தெரியுமா, அவ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, 21 வசனத்தை திரும்ப அப்படி சேர்த்து வாசிங்க. மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். ஏன்னா புலம்பிக்கிட்டு இருந்தவங்க இப்ப எல்லாரும் பாடுறதுக்கு பின்னாடி வந்துட்டாங்க, சந்தோஷப்பட்டு களி கூறதுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா ஒருவன் சந்தோஷமாய் இருந்தால் சங்கீதம் பாடக்கடவன். சந்தோஷம் வந்துருச்சு. ஒரு நேரம் புலம்புனாங்க. 14:10-11 செங்கடல் கிட்ட வந்துட்டாங்க. பார்வோனுடைய சேனை சமீபித்து வருது. பின்னாடி பார்த்தா பார்வோன் சேனை, முன்னாடி பார்த்தா செங்கடல். உடனே என்ன புலம்புனாங்க, எகிப்திலே 14:10 எகிப்திலே பார்வோன் சமீபித்து வருகிறது. வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து மிக தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க அன்றியும். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம பாடுறோம்ல, கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, துணைவனல்லாக்குவா, கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, துணைகள் அல்ல நிறைவாக்குவார், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து என்ன செய்வோம், நாம் பாட்டு பாடுவோம். அப்படி பாட ஆரம்பிச்சாங்க. எதுக்கு, முதல்ல செங்கடலை பார்த்து புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா, இந்த வனாந்தரத்தில் எங்களை சாகுபடிக்கு கொண்டு வந்தீர், நீர் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன, நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது எங்களை அவர்களுக்கு வேலை செய்ய சும்மா விட்டுரும், அடிமத்தனத்தில் இருக்க சொன்னமே, ஏன் கேட்கல, இந்த வனாந்தரத்துல சாகிறதை பார்க்கலாம், எகிப்திற்கு வேலை செய்யறது நலமா இருக்கும்னு புலம்பினாங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் செய்யும் பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி ஒருபோதும் காண மாட்டீங்க. தைரியமா இன்னைக்கு பாக்குறீங்க, இதுதான் லாஸ்ட், இனிமே என்ன செய்ய மாட்டீங்க, இவங்களை என்ன செய்ய முடியாது, பார்க்கவே மாட்டீங்க. நம்பிக்கை தாங்க சொல்லிட்டு கத்தரை நோக்கி கூப்பிட்டான். கத்தர் என்ன சொன்னார், என்கிட்ட முறையிடுறது என்ன, உன் கையில் என்ன இருக்கு, கோல், அதை வச்சு என்ன செய்ய, செங்கடலை
பிளந்து விடு. அவ்வளோதான், பிளந்து விட்ட உடனே என்னாச்சு, இஸ்ரவேல் மக்கள் அப்படியே பைபாஸில் போன மாதிரி உள்ள நடந்து போயிருக்கான். ஏன்னா தர என்ன ஆயிருக்கு, இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக அடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். ஏன்னா செங்கடலை ரெண்டாய் பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமா, இது அப்புறம் பாடாம என்ன செய்வாங்க, சாதாரண அன்னைக்கு ஒரு சந்தோஷம் தான் பாடுறோம், கடல்ல எல்லாரும் சாக போறோம் நினைச்சு கலங்கி புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, பார்வோன் சேர பின்னாடியே என்ன செஞ்சு கடலுக்குள்ள இறங்குச்சு. முன்னாடி கத்த போயிட்டு இருந்தார். ஏன்னா உன்னை தெரிஞ்சுக்கோங்க, நாம் முன்னாடி போயிட்டோம்னா நமக்கு முன்னாடி அவர் வந்துடுவார். அதே அந்த மணியை திறந்தவர் பார்வோன் சேர பின்னாடியே வரும்போது மோசை பின்னாடி கோலை என்ன செஞ்சான், லீட்னா மேகஸ்தம்பம் எங்கே வந்துருச்சு, அதே காரிருள். இவங்களுக்கு முன்னாடி வெளிச்சம், அவங்களுக்கு என்னது, இருட்டு, காரிருள். அத்தனை பேரும் கடல்ல இருந்து எந்திரிச்சு வந்தால் ஒருத்தரையும் காணும், ஒருத்தரையும் காணும். இதை பார்த்த உடனே மிரியாமுக்கு சந்தோஷம். 15 முதல் வசனத்தை பாருங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. புகழ்ந்து பாடின பாட்டு, இந்த அதிகாரமே என்னது, பாட்டு தான். ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ் தன்னை வரும் பாடிடுவோம். ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ் தன்னை வரும் பாடிடுவோம். நாதரட்சகநாமத்தன்னை புகழ் பாடி பாடி மகிழ்ந்திடவே. ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகள் தன்னை வந்து பாடிடுவோம். இப்படி பாடிட்டோம்னா உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்ல முடியாது. ஏன்னா மனுஷனுக்கு சந்தோஷம் வந்துச்சுன்னா பாட்டு கேட்க வேண்டிய, சிலர் தனிமையில் பாடுவான், சிலர் பயத்தில் பாடுவான். ராத்திரியில் ஒன்னா அவனா சத்தமாக பாடிப்பானா, என்ன பயத்துக்காக, ஏதோ 4 இருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு ஆனால் பாடிட்டு போவான். இது சந்தோஷத்தில் பாட்டு. சந்தோஷமாய் சங்கீதம் பாடுவேன் ஜீவன் தந்த நன்மை பெறே. பாடுறோம்ல, ஏன்னா கில்பர்ட் குமார் தான் பாடினார். என்ன பாடு, அழகா பாடினார். சந்தோஷமாய் சங்கீதம் பாடுவேன் ஜீவன் தந்த நன்மை பெறே. பாடிடுவேன் மகிழ் தாடிடுவேன் மீட்க வந்த ஏசுராஜனே. உன்னதத்திலும் உன்னதனை போற்றிடுவோம். ஆட்சிமை பொருள் மகத்துவத்துக்காய் பல்லவரை போயிடுவோம். சந்தோஷமாய் சங்கீதம் பாடுவேன் ஜீவன் தந்த நன்மை பெறு. சந்தோஷவாய் ஜீவன் தந்த நன்மை பெறு. மீட்க வந்த ஏசுராஜனே. கடல்ல இருந்து எந்திரிச்சு வரும்போது யார காணோம், ஒருத்தரையும் காணோம். ரதம் உருளை எல்லாம் என்ன ஆயிடுச்சு, இங்க பாக்குறா. அப்ப புகழ்ந்து பாடுறா, என்ன பாடுறா, வாசிங்க பார்க்கலாம்.
கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார், கர்த்தர் என் பலனும், கர்த்தர் என் பலனும், என் கீதமுமானவர், என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்பும், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன், அவரை உயர்த்துவேன், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம், ஆமென். பார்வோனின் ரதங்களையும் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு, கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு, பாடலெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு, கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு, பாடலெல்லாம் ஸ்தோத்திரம். கரத்தினா தாங்கி நடத்துவா, நீதியின் கரத்தினா தாங்கி நடத்துவா, கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு, பாடலெல்லாம் ஸ்தோத்திரம். பாடுறது சந்தோஷம் வந்தா பாடுவாங்க. இங்க பெரிய சந்தோஷம், எல்லாரும் செத்து போவாங்க புலம்புன இடத்துல, துரத்தி வந்த எதிரியும் இல்லை, அவங்க குதிரையும் இல்லை, ஆனால் இஸ்ரவேல் மக்கள் ஒருத்தர் கூட என்ன செய்யலை, அமிழ்ந்து போகலை. அதனால தான் மிரியாம் என்ன செய்கிறா, தம்புரு எடுத்து நடனமாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாள். நன்றி உள்ளவள் யாரு, மிரியாம். இன்னைக்கு ஆண்டவர் செய்த நன்றியை நாம் எத்தனை பேர் நினைக்கிறோம். லூக்கா 17:11 ஒரு கிராமத்திற்கு இயேசு வருகிறார். அங்க வரும்போது குஷ்டரோகி எத்தனை பேரு, 10 பேர் வாசிங்க லூக்கா 17:11. அவர் ஒரு கிராமத்துக்கு எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக கடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தை அந்த கிராமத்தின் பேர் கூட எழுதல, ஒரு கிராமத்தின் வழியாய் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷன் பத்து பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியனிடத்துல உங்களை காண்பீங்கள் என்றார். உடனே அவங்க போற வழியிலே என்ன செஞ்சாங்க, சுத்தமான. ஆனா ஒரே ஒருத்தன் தான் தெரியும் வந்தான். இயேசு கேட்டார், சுகமானவ எத்தனை பேர், 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே வந்திருக்கிறோம்னு, யாரு, சமாரியன், அந்நியனாய் இருக்கிறான். ஏன்னா காணியாட்சிக்கு செல்லாதவன். அநேக நேரங்களில் நன்றி என்பது மனித வாழ்க்கையில் நிச்சயமா வேணும். ஏன்னா பரலோகத்துக்கு போய் ஒருத்தர் ஒரு இதை வந்து ஒரு இதாக சொன்னார், ஜோக்கா நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, பரலோகத்துக்கு ஒருவர் போய் பார்த்தாராம். அங்கே போய் பார்க்கும்போது சில டிபார்ட்மெண்ட்டும் ரஷ்ஷாக இருந்துச்சான். எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்துட்டு வரும்போது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு ஆள் தூதர் மட்டும் உட்காந்துருந்தானான். என்ன இது மட்டும் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன் நேரம். ஜெவ விண்ணப்பம் அநேகம் வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. அது வேணும், இது வேணும், குடும்பம் வேணும், பிள்ளை வேணும், குட்டி வேணும், கார் வேணும், பங்களா வேணும், எல்லாம் வேணும் 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 வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் கிடைச்ச பிறகு நன்றி, ஒரே ஒரு வார்த்தை தான் அப்ளிகேஷனில், ஒரு தேங்க்ஸ்,
அவ்வளோதான் வருது, வேற ஒன்றையும் காணும். நான் இயேசுவின் நன்றி என்பது மனித வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். இயேசு இந்த பூமியிலே ஐயா நன்றியை நமக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த பூமியில் தன்னை அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றி சொன்னார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லித்தான் என்ன செய்தார், ஜீவனை ஒப்புவித்தார். இன்றைக்கு அநேக நேரங்களில் நன்றி வரும்போது பிரச்சனை இருக்கும், 3 மணி நேரம் போட்டு கத்துவோம், கதறுவோம், புலம்புவோம், ராத்திரியெல்லாம் கண்ணீர் விடுவோம். ஆனால் அது நடந்துச்சுன்னா ஒரே ஒரு வார்த்தை, ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படிதான், ரொம்ப தேங்க்ஸ், அது எனக்கு சொல்லலாம். கத்தருக்கு என்ன செய்யணும், நன்றி சொல்லணும். நன்றி சொல்லணும் எப்படி சொல்லணும், புது பல தந்தீரையா கண்ணு வரை நடத்தினே, கோபமும் ஒரு நிமிஷம் ஆக கிருபைய நித்தம் புதிய பாடல் பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், உறுதியாய் பற்றிக்கொண்டோ உம்மையே நம்பியுள்ளோ, பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே, தினமும் புவிதனில் தருபவரே, புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஐயா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது எல்லா கவலையை மறந்துட்டு துதிக்கணும். தாவீது எப்படி நன்றி செலுத்தினான், நடனமாடி ஸ்தோத்தரித்தான். எனக்கு அன்பானவர்களே, இந்த மிரியாமுக்கு சந்தோஷம் தாங்கலை. அவர் தீர்க்கதரிசி மட்டுமல்ல, முன்னடக்கிறவள் மட்டுமல்ல, சகோதர சிநேகம் உள்ளவள் மட்டுமல்ல, நன்றியுள்ள இருதயம் உள்ளவள். ஆனால் இதெல்லாம் அவள் செஞ்சது. ஏன்னா அவர் தீர்க்கதரிசி மட்டுமல்ல, அவள் ஐயா சின்ன வயசுலேருந்தே தெய்வ பயத்தோடு தான் வாழ்ந்தாள். ஆனால் நாள் வர வர எப்படி ஆயிருக்கணும், வளர்ச்சி அடைஞ்சிச்சா தேஞ்சு போச்சா. நம்ம நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவான், கழுத தேஞ்சு அதுதான் நிலமை. நல்லா இருந்தவ அப்படி இருந்தா அவ்வளவு சந்தோஷத்தோட பாடுனான். கர்த்தர் வெற்றி சிறந்தார். அந்த அதிகாரம் முழுமே நீங்கள் உட்காந்து படித்து பார்த்தீங்கன்னா 15 அதிகாரமே பாட்டு தான். ஏன்னா கர்த்தர் கொடுத்த வெற்றியை சாதாரணம் சொல்ல முடியாது, செங்கடலை தாண்டுறதுங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன காரியத்தை போனாலும் பயப்படுறோம், ஒரு ரோட்டை தாண்ட பயப்படுறோம், கடல் எங்கிட்டு போகிறது பாதையே தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே வெட்டாந்தரையை உருவாக்கி கொடுத்தார், பின்னாடி வந்த சேனையை முழுகடித்தார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். காரணம் என்ன, அன்பு. தேவன் நம்ம மேலே வைத்த அன்பு தான். அப்படி கூட்டிகிட்டு வந்தவங்கள வெளியே ஏறினோடனே திரும்பி திரும்பி பார்த்துருப்பா, பார்வோன் சேனை எங்கே இல்லை, ரதம் எங்கே இல்லை, குதிரை எங்கே, வீரர்கள் எங்கே, நம்ம ஆட்களை இனிப்பார், எல்லாரும் இருக்காங்க. அவள் நன்றியுள்ள இருதயத்தோடு கத்தரை உயர்த்தினாள். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க கேட்குறீங்க பரவசமடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் இதுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஏன்னா வருகிற காலம் கிறிஸ்மஸ் காலம், எத்தனையோ இடத்துக்கு கவர் போடுவாங்க, உங்களுக்கு அடிதல் அனுப்புவாங்க. நான் அப்படிலாம் அனுப்பலை. உங்கள் மனசில் கத்தர் ஏவினால்
நீங்களும் இந்த ஊழியத்திற்கு உதவலாம். என்ன தேவை பிரதர்? ரெண்டு சபை இருக்கு, நல்ல சாப்பாடு கொடுக்க உதவலாம், ரெண்டு கண்ணுதிரி அவங்களுக்கு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், துணிமணி கொடுக்க உதவலாம். எத்தனையோ இருக்கு, பழைய துணி கொடுக்க ஆள் இருக்கு, ஆனால் புது துணி கொடுக்க ஆள் இல்லை. நீங்களும் கத்தர் ஏவினால், பார்வையற்றோர் மறித்தா கூட சொந்தக்காரர் வர வேண்டாம். ஃபியூனரல் காரியத்துக்கு வருஷத்துக்கு எப்படி ஒரு ரெண்டோ மூணோ வந்தது, இதுக்குன்னு ஒரு காணிக்க வச்சுருக்கணும். மதுரையிலுக்கு ஆலயத்தெல்லாம் ஓடு மேலே பெண்கள் தங்கியிருந்தாங்க, வயசானவங்க. அந்த ஓடெல்லாம் இப்போ பாதி முடிஞ்சு வெயிலில் கிடந்து அப்படி ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. அதை திரும்ப சரிப்படுத்த கூட முடியாமல் உட்காந்துடும். ஐயா, திருநெல்வேலியில் ஒரே அறை தான், அதில் எல்லாம் தங்கியிருக்காங்க நெருக்கத்தில் வயசானவங்க. இன்னொரு அறை கட்டினா இன்னும் கொஞ்சம் பேர் வந்து தங்குறதுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் பணம் கத்தர் தான் எழுப்பணும். நீங்கள் அதுக்காக ஜெபிங்க, பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளையுடைய கல்விக்காக ஜெபிங்க. கத்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். எப்படி தொடர்பு உள்ள பிரதர்? இதில் ரெண்டு நம்பர் வரும், ஜிபே ஃபோன்பே, அதெல்லாம் சரிதான் பிரதர். எங்களுக்கு பில்லு வைக்கணுமே அப்படின்னீங்கன்னா இன்னொரு நம்பர் வரும், 8438825200. அதில் நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்கள் அட்ரஸோடு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனா உங்களுக்கு அதற்கான பில்லுகளும் கிடைக்கும். நீங்களும் அந்த பில்லை வைத்து உபயோகப்படுத்தலாம். அது மட்டுமல்ல, ஒருவேளை காஸ்பலுக்காக கொடுக்கறது, காஸ்பலுக்குன்னு வழி உண்டா, சுவிசேஷத்துக்குன்னு கொடுக்கறதுக்கு, நிச்சயமாக அதற்கு என்கிட்ட கேட்டிங்கன்னா அதற்குனே தனி அக்கௌண்ட் இருக்குது, கருதிமேயும் காஸ்பல் மினிஸ்ட்ரி பிளைண்ட் ஃபவுண்டேஷன்னு இருக்குது. நீங்கள் அதற்கும் என்னோட தொடர்பு கொள்ளலாம். ஆனால் திரும்ப சொல்லுவேன், கட்டாயமல்ல, விசலமாக அல்ல. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேலே சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளில் நாங்கள் ஒரு அருமையான பைபிள் ஸ்டடி, கேரக்டர் ஸ்கெட்ச், அதை படித்து வருகிறோம். மிரியாம் என்கிற ஒரு பெண்ணை குறித்து படித்து வருகிறோம். ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை இனிமேல் தான் தியானிக்க போகிறோம். இதுவரைக்கும் அவள் கர்த்தருக்கு செய்ததை, கர்த்தருக்காக செய்ததை பார்த்தோம். ஆனால் கர்த்தர் அவளுக்கு செய்தது என்ன என்பதை புரிந்து கொள்ள எனக்கும் எங்களுக்கும் ஞானமுள்ள இதயத்தை கொடு. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும், பெரியோரை சிறியோரை பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021-36431, ஐஎஃப்எஸ்சி கோட் IDIB 000B 066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM Ministries, மற்றும் 9442559772, Blind Ministries Augustine. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை. 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.